எல்லாமே பாருங்க, கோபால் பல்படின்ற ஒரு இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. நான் ஆண் என்று ஆணவம் கொள்ளாதே, ஆணவம் கொள்ளாதே. உடல் வலிமை பெண்கள் பலவீனமானவர்கள் இருந்தாலும் அந்த வலிமையான ஆண்களை பெற்றெடுப்பது ஒரு பெண் என்பதை மறந்து பேசாதீர்கள். சூப்பரண்ணா. திருச்சி திருச்சிண்ணா, ஹலோ, ஹாய் ஹாய் கேடா தங்கச்சி. ஓகேண்ணா, நம்ம மரம் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்காது, பக்கத்து வீட்டு மரம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னமோ வாஸ்தவம்தான். எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் மரத்தில் ஒரு இளநீர் கூட இருக்காது, அங்கே இருந்துட்டு போகுது, விடுங்க, சாப்பிட்றது தானே காய்க்குது. அதெல்லாம் எதுவும் போட்டி போகாமல் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்களாம் பார்க்காது, அது பாட்டு காய்ச்சிட்டே இருக்கும், வாங்க சாப்பிடலாம். நீங்கள் இருக்கிற ஏரியா சுற்றி காட்டுங்க, காமிக்கலாம். வீடு இதுதான், அப்பயே நம்ம சுத்தி வந்தோம்னா நம்ம வீடு தான். பார்த்துட்டீங்களா, நம்ம சேனலை புதுசாக பார்க்க, பல்லாவரம், ஓகே ஓகே சொல்கிறேன் சொல்கிறேன். பல்லாவரம்ன்ற சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ மேடம், அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணி இருந்தால்தான் குழந்தை இருக்கான், அதுவும் கரெக்டு தான். பட் அவமரியாதையாக பேசுகிறது வந்து ஆண்கள் தானே வந்து பேசிட்டு போகிறாங்க. எந்த பெண்ணும் பாருங்களேன், லைவில் போயிட்டு எந்த பெண்ணும் பேசாது, அதாவது ஆண் லைவில் இருக்கும்போது பேச மாட்டாங்க. பட் ஆனால் ஆண்கள் தான் நிறைய பேர் மோஸ்ட்லி என்ன நடக்குது அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க, வேறு அவர் சொல்கிறவரும் ஆண் தான் அது. வா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா, இங்கே இருங்க அரவிந்த், வந்தேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கொன்னே போட்டுருவேன் நான் ஒன்று. முகம் தெரியாதவங்கள்ட்ட தான் விட்டு கொடுக்கணும், முகம் தெரிஞ்சவங்கள்ட்ட விட்டு கொடுக்க மாட்டேன்னா. இங்கே பாருங்கள், நிறைய தேங்காய் கிடக்கு, வேஸ்ட் தான். எங்கள் வீட்டில் யாருமே தேங்காய் போட்டு சாப்பிட மாட்டாங்க, தேங்காய்லாம் நிறைய வேஸ்ட்டு. நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருவாங்க, ஏன்னா திறந்த வழியாக தானே இருக்குது, ஏன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக தேங்காய். நாங்கள் கரண்டேன் வரல, ஐயோ பார்சல் போட்டு விடுங்க, கண்டிப்பாக அட்ரஸ் சொல்லுங்கள், பார்சல் போட்டு வரேன். நம்பரும் அட்ரஸும் சொல்லுங்கள். மாடு காளை மாடு பின்னாடி இருக்கு, அதான் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். காட்டவா, இந்த நேரம் பார்த்து பேக் கேமரா ஒர்க் ஆகலையே, தெரியுதா உங்கடா. இங்கே இருக்கு பாருங்க, வந்துச்சு, அவ்வளோதான், தூக்கிடும் நம்மளை முட்டி. என்ன உங்கள் வீட்டில் கரண்ட் வரலையா, அடிக்கடி கட் பண்ணுவாங்களோ? ஆமாம், மரம் நிறைய இருக்குல்ல ப்ரோ, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, வில்லேஜ் தானே, நல்லா ஃபுல்லாக மரம், தென்னை மரமாக தான் இருக்கும் ஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் லைனு காத்தடிக்க காத்துக்கு லைனில் மோதி அது வந்து கட் ஆகிடும், ஆனால் அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து பேசவில்லை, ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் வாழ முடியும், ஆனால் பெண்களை ஏளனமாக பேசக்கூடாது என்று சொல்கிறேன் சகோ. சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்க அண்ணன், சொல்லிட்டா போச்சு, சொல்லுங்க அனுப்பி விடுறேன், நீங்க என்னென்ன என்ன கேளுங்க. மூக்குத்தி போடுவோம், யாரும் இருக்கு மூக்குத்தி கழட்ட போறேன் பேசாம. டாக் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டு போகிறாங்க, எங்கே அவன் பைரவா எங்கே அப்படி. அப்பா தூக்கம் வருது எனக்கு, கரண்ட் இருந்தால் தூங்கியிருப்பேன் நேரத்துக்கு. 22 தான் இருக்குது சார்ஜ், ஆஃப் ஆயிரும் சீக்கிரமாக, ஃபோன் சூடாயிரும். தேங்காய் தலையில் உழுவது, ஆமாம் கரெக்டு தான் மகேஸ்வரன், ஆனால் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன். இங்கே பாருங்கம்மா, அங்கே இருக்கு, அங்கே இருக்கு, அது அங்கே இருக்கு, சூனா இங்கே இருக்கேன், நமக்கு பிரச்சனை இல்லை, சேஃப் தான். அங்கிட்டு நம்ம பார்த்தா குறைவா, இங்கிட்டு பார்த்தா உட்காந்து டொம்முனி கீழே தான் விழுவோம், நம்ம மேலே விழுவாது.